உங்களுக்கு வணக்கம் சொந்தங்களே, நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சக்தி என்ன அப்படிங்கிறத வந்து நான் வெளிப்படையாக வந்து உங்ககிட்ட சொல்லலான் இருக்கிறேன். இளைஞர்கள்கிட்ட இருக்கிற வந்து அபரிமிதமாக ஒரு சக்தி இருக்குதுங்க. அந்த சக்தி வந்து இந்த உலகத்தில் இருக்கிற யாருனாலே அடிச்சுக்கவே முடியாது. அது என்ன அப்படிப்பட்ட ஒரு சக்தி அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன நினைச்சாலும் அதை அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது குறி சொல்றது கிடையாதுங்க, இது 100% 100% உண்மைங்க. இது வந்து பல இளைஞர்களுக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஆனால் அது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியாமல் வந்து வாழ்க்கையில் வந்து ஏற்படுகின்ற இன்னல்களுக்கு வந்து காரணமாக இருக்கிறது இந்த சக்தி இளைஞர்கள் வந்து சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறது மட்டுமே. நான் வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து வெளிப்படையா பட்டவர்த்தனமா நான் உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இந்த ரகசியத்தை, இந்த ஒரே ஒரு விஷயத்தையும் மட்டும் ஒரு இளைஞன் வந்து கடைபிடிச்சு வந்துட்டான் அப்படின்னா, அவன் வந்து வாழ்க்கையில அச்சீவ் பண்ண முடியாத விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஆச்சுங்களா. சோ இப்ப நான் வந்து அந்த விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை, அதை சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்றேன். பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்க கேட்டிருக்கிறவங்களுக்கு. அதாவது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய செல்வந்தன், அவன் என்ன பண்ணானுங்களாமா, எவ்வளவோ நாடு காடு நாடு நாடா சுத்தி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காட்டுல ஒரு பெரிய தோட்டம் வாங்கி போடுறானுங்களாமா. அந்த மிகப்பெரிய தோட்டம் வாங்கி போட்ட தோட்டத்துல நல்ல மாடுகள் ஊட்டி உழவு ஓட்டுறான், இயற்கை உரம் போடுறான், என்னென்னவோ போடுறாங்க. எல்லாம் போட்டு காட்டை சமன் பண்ணி தண்ணி போர் ஓட்டு தண்ணி எடுத்து பல விதங்கள் செஞ்சு முடிச்ச உடனே அந்த இடத்துல வந்து இந்த பூச்செடிகளை நடுறான். பூச்செடிகள் நட்டு பல மாதங்கள் நல்லா தண்ணி விட்டு வளர்த்தி நல்ல பூச்செடிகள் வளர்ந்து வருது. அப்ப என்ன பண்றான், அது பூச்செடிகள் வளர்ந்து வர்றத அந்த பூ வந்து என்ன பண்றான், அந்த பூவை எல்லாம் பொறிச்சுட்டு போய் அதை வந்து கரெக்டான முறையில ஃபெர்மெண்டைஸ் பண்ணி எல்லா விதமான வழிமுறைகளையும் பயன்படுத்தி அதுலேருந்து சென்ட் தயார் பண்ணுறான். சென்ட் தயார் பண்ணுறான். அப்போ அதே மாதிரியே வந்து அவன் வந்து பூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே தேனீக்கள் வந்து அதில் இருக்கிற அந்த மகரந்தத்தை எடுத்துட்டு அதில் இருக்கிற சின்ன சின்ன இனிப்பு சுவையான அந்த உணவை எடுத்துட்டு போய் தேன் அடையில வச்சு தேன் உருவாக்குது. இவன் இந்த பக்கம் வந்து சென்ட் தயாரிக்கிறான், அது இந்த பக்கம் வந்து நம்ம வேல்யூ ஆடட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே டெக்னிக் தான். வந்து சென்ட் தயாரிக்கிறேன், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேன் தயாரிக்குது. கடைசியில் என்ன பண்ணுறேன், அந்த தேன் வந்து அதே அந்த தோட்டத்திலேயே தேன் பொட்டி வச்சிருக்கான், அதுலேயே தேன் தயாரிக்குது. இப்போ என்ன ஆகுது, இந்த நல்லா ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு டப்பா, ஒரு டப்பாவில் தேன் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4-5 ஏக்கரா இருக்கிற தேவையான தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, தேனும் வந்துருச்சு சென்ட்டும் வந்துருச்சு, அந்த பூ வச்சு தயாரிச்சாச்சு. கடைசியில் என்ன பண்ணுறான், அந்த ஆத்துல அந்த தண்ணி பாய்ச்சறாங்க இல்லைங்களா, அந்த பாய்ச்சற தண்ணிக்குள்ளேயே அந்த தேன் இருக்குது, அந்த தேன் உருவான தேனீக்களால் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட தேனையும் சென்ட்டையும் தண்ணியிலே ஊற்றி விட்டுறான். அந்த தேனை தண்ணியில் ஊற்றி அது மறுபடியும் செடிக்கு போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த தோட்டத்தை இவன் என்னத்துக்கு தயாரிக்கிறான், என்னத்துக்கு அதை கொண்டுட்டு போய் தண்ணியிலேயே ஊற்றி விட்டுறான், என்ன பிரயோஜனம் இவனோட வாழ்கிற வாழ்க்கையில, கரெக்டுங்களா. இவன் வாழ்கிற வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம், எதுக்கு காடு தோட்டம் வாங்கணும், எதுக்கு இவனுக்கு இத்தனை வேலை செய்யணும், எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணணும், அதுக்கு இவன் வாங்கியிருக்காமே விட்டுருக்கலாமே, அது வேறு தண்ணியில் ஊட்டி விடுறதுக்கு அது எதுக்கு, ஏதோ மரங்கொடிகள் இருந்துட்டு போயிருக்குமே, ஏன் இந்த மாதிரி வந்து இவன் அந்த இடத்த வாங்கி பிரயோஜனம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இப்போதைய இளைஞர்களோட நிலைமை. 99% இளைஞர்களோட நிலைமை இதுதான் இப்போதைக்கு. நம்ம தமிழ் இளைஞர்கள் வந்து விழிச்சுக்கணும், தெளிவடைஞ்சிடணும். நம்ம தமிழ் கலாச்சாரமே கலாச்சாரத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்காங்க. அந்நிய மோகத்துல, அந்நிய இதுல, வெளிநாட்டு போதனைகள்ல, ஆங்கில மருத்துவ போதனைகள்ல மயங்கி நம்மளோட கலாச்சாரம்னா என்னன்னே தெரியாம இது எப்படி இந்த முதலாளி இந்த காட்டை நாசம் பண்ணி அது ஒரு பிரயோஜனம் இல்லாம பால் அடிச்சிட்டு இருக்காரோ, உருவாக்குற எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ற மாதிரிதான். இப்போ மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு இளைஞர்கிட்ட இருக்கிற ஒரு அபரிமிதமான சக்தி என்னன்னு இப்போ சொல்லி வர்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு நம்ம கிட்ட இருக்கிற உயிர் சக்திங்க, நம்ம சாப்பிட்ற உணவு வந்து 7 தாதுக்களா மாதிரி கடைசி தாதுவா அந்த வித்து வித்து சக்தி, ஆண்களுக்கு வந்து விந்து பெண்களுக்கு வந்து நாதம்னு சொல்றேன், இப்பதான் நான் சொல்ல வரேன். இந்த உயிர் சக்தி வந்து உருவாகுதுங்க. இதுக்கு வந்து இது உருவாகுதுங்களா, இது ஒரு பக்கம் உருவாகுது, இன்னொரு பக்கம் வந்து டோபமைன் அப்படிங்கிற ஒரு
ஒரு சக்தியும் உருவாகுது. நான் சொல்ற மாதிரி சென்ட் மாதிரி டொபோமைன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சக்தி, ரெண்டு சக்தி இருக்கு ஆச்சுங்களா. தேனி ஒண்ணு உடம்புல உருவாகிற உயிர் சக்தி, விந்து நாதம் ஆண்கள் பெண்களுக்கு ஆச்சுங்களா. இதைய மனுஷன் இந்த நம்ம வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமா டிவி பாக்குறது, ஃபேஸ்புக் அது இதுன்னு பார்த்து 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 ஒரு பக்கம் டொபோமைன் லெவல இறங்கிட்டே போகுது ஆச்சுங்களா. நம்மளோட எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், ஸ்டன் ஆகி எண்ணங்கள் இல்லாம சிந்தனை இல்லாம ஆழ்ந்த அமைதியில் அப்படி நிறுத்திட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ நீங்க நினைக்கிறது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஆனா இந்த மாதிரி வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, இன்னொரு பக்கம் வந்து இந்த உயிர் சக்தி வந்து வீணடிக்கிறாங்க. என்ன காரணம்னா, சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்புல வலிமையே அதை வந்து காப்பாத்திக்கிறது தெரியறதே இல்லை. அதுவும் தண்ணி ஊத்துற மாதிரி தூக்கத்துல வந்து உயிர் சக்தி வீணடிக்கிறது, கண்ட கண்ட தப்பான வீடியோக்கள் தப்பான விஷயங்களை பார்த்து பார்த்து உயிர் சக்தி வீணடிக்கிறது, அப்புறம் சின்ன வயசுலேயே தப்பான சகவாசங்களை வச்சுக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிட் ஸ்கூல் அப்படி, அதாவது நல்ல பசங்கள் 10-60% இருந்தாலும் மோசமான வழிமுறையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு 4 மாம்பழத்துல ஒரு மாம்பழத்துல வண்டு போனா மீதி இருக்கிற 3 கெட்டு போகிற மாதிரி, இந்த சமுதாயத்துல ஒரு சில கெடுத தீயவர்கள் இருக்கும்போது ஒட்டுமொத்த சமுதாயம் கெட்டு குடிச்சவர் ஆயிட்டு இருக்கு. அதனால நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் சொல்ல வர்றது என்னன்னா, இளைஞர்கள் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காப்பாற்றணும் ஆச்சுங்களா. நம்ம மனிதன் கிட்ட இருக்கிற உச்சகட்ட எசன்ஸ், அந்த பூவில் இருக்கிற சென்ட் மாதிரி தேன் மாதிரி மனிதன் கிட்ட ஆண் கிட்ட பெண் கிட்ட இருக்கிற உச்சகட்ட எசன்ஸ்ங்கிறது வந்து அந்த உயிர் சக்தி ஆச்சுங்களா. உயிர் சக்தி மட்டும்தான், அந்த உயிர் சக்தி மூலமா தான் டோபமைன் வருது, அந்த உயிர் சக்தி மூலமா தான் வித்து குழம்புகள் விந்து நாதம்ங்கிறது உற்பத்தி ஆகுது. அதைய 25 வயது வரையும் வீணே அடிக்காம முழுக்க முழுக்க காப்பாத்தி வச்சுட்டு இருந்தால் அந்த 25 வயசுக்கு மேல அந்த மனுஷன் நினைக்கிற விஷயம், அந்த பொண்ணு நினைக்கிற விஷயம் எல்லாமே தானா நடக்குங்க. ஒருவேளை ஒருவேளை இது இந்த சூழ்நிலையில நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி வெளிநாட்டு விளம்பரங்கள் வெளிநாட்டு மோகங்கள்னு இப்படி நம்ம வாழ்ந்து வந்தாச்சு. இப்ப இதுல இருந்து நம்ம உடனடியா இதுல வந்தாச்சு, எனக்கு இப்ப 32 ஆகுது 40 ஆகுது, நான் என்ன பண்றது? ஒண்ணும் இல்லைங்க. எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் கலாச்சாரத்துல நம்மளோட பண்பாட்டுல வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. ஒரு மண்டலம், ஒரே ஒரு மண்டலம், ஒரு 48 நாளைக்கு இந்த தவறான விஷயங்களை பார்க்காம நம்ம உணர்வுகளை வீணடிக்காம ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 மாட்டு ஒரு 48 நாளைக்கு நீங்க வந்து இருந்தீங்கன்னா உங்க உடம்பு வந்து தன்னை போல புது செல்களா மாறி மாத்திக்கும் ஆச்சுங்களா. அதே மாதிரியே அதுதான் மாறும் அப்படின்னா உங்களோட வயசுக்கு தகுந்த அந்த மாற்றங்கள் அதுக்கான சக்திகள் வந்து சேர்ந்துக்கும். நீ உடனே இளைஞரா மாறிடுவீங்கன்னா இல்லை, ஆனா அந்த வயசுக்கான என்ன இருக்கணுமோ அது வந்து சேர்ந்துடும் ஆச்சுங்களா. ஸோ எல்லாருமே இந்த இளைஞர்கள் வந்து இந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ்க்கு மெடிடேஷன் கிளாஸ்க்கெல்லாம் போங்க. நீங்கள் போயிட்டு நம்ம மனநிலை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. அதாவது அந்த மாதிரி இருந்தாதான் நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, நமக்கு யார் நல்லது செய்கிறாங்க, நல்லது கெட்டது என்ன, ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனாலயே அது உண்மை கிடையாது. ஒரே விஷயத்த 10 பேர் பேசினா அது பொய் கூட உண்மை அப்படிங்கிறது ஆகாது. அப்படி ஆயிருன்னு சொல்லி பழக்கப்படுத்தி தான் இப்படி பண்ணுறாங்க. ஒரு விஷயத்த 100 பேர் தப்புன்னு, தப்பான விஷயத்த 100 பேர் ஆமான்னு சொன்னாலும் தனி ஒருசனா இருந்து அது தப்புனா தப்புன்னு சொல்லுங்க ஆச்சுங்களா. அதுதான் அப்படி இருந்தாதான் தெளிவு ஆச்சுங்களா. ஸோ அதுக்கு வந்து என்ன வேணும், நம்மளுக்குள்ள ஒரு சக்தி வேணும், அதை வீணடிச்சிடக்கூடாது. இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் உங்க நண்பர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அதோட உச்சகட்டம் என்னங்க, மரத்தோட உச்சகட்டம் என்ன, பழங்கள் தானே, அதோட உச்சகட்டம் பழங்கள் தான். அதே மாதிரி ஒரு மனுஷன், ஒரு ஆண் ஒரு பெண், அவங்களோட உச்சகட்ட ஹை எண்ட் என்னங்க, அவங்க கிட்ட இருந்து வர்ற அந்த உயிர் சக்தி தானுங்க அதோட உச்சகட்டம். அது வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். அதுவும் அதாவது ஒரு குழந்தைக்கு உருவாகிறதுக்கான அந்த சக்திங்க அது, அதை வந்து முறையான வழியில பாதுகாத்து வச்சிருந்து அது மூலமா ஒரு குழந்தை உருவாகி வரும்போது நோய் நொடிகளே இருக்காதுங்க ஆச்சுங்களா. இந்த பிரம்மச்சரியம்ங்கிற இந்த சக்திய இளைஞர்கள் கட்டாயம் பயன்படுத்தணும். எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது வந்து அடிப்படை வாழ்க்கையிலைங்க, இது ரொம்ப ரொம்ப அடிப்படை ஆச்சுங்களா. இங்க இந்த வீடியோ பாக்குற அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.